அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கே நின்று என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். திரையரங்குகளில் வெளியான வாரிசு திரைப்படம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வம்சி பைடப்பள்ளி இயக்கத்தில் தமன் இசையில் விஜய் ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ள திரைப்படம் வாரிசு. இந்த படத்தின் ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 50 நிமிடங்கள். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் இந்த வருட பொங்கலுக்கு விஜய் நடித்துள்ள இந்த வாரிசு படம் வெளிவந்துள்ளது. இதற்கு முந்தைய படங்களில் ஆக்ஷனை மட்டுமே நம்பி களமிறங்கிய விஜய் இந்த படத்தில் குடும்ப சென்டிமெண்டை நம்பி களமிறங்கி இருக்கிறார். தெலுங்கு இயக்குநரான வம்சி பைடப்பள்ளி தெலுங்கில் இதற்கு முன்பு வெளிவந்த சில படங்களின் சாயலில் ஒரு குடும்ப கதையை எழுதி அதில் விஜயின் ஹீரோயிசத்தையும் சேர்த்து இந்த படத்தை கொடுத்திருக்கிறார். விஜயின் முழுமையான ஆக்ஷன் இல்லை என்றாலும் அவருடைய எமோஷன் ரசிகர்களை ரசிக்க வைக்க வாய்ப்புள்ளது. மிக பெரும் பிசினஸ்மேன் சரத்குமார், அவருக்கு 3 மகன்கள் ஸ்ரீகாந்த், ஷியாம், விஜய். தன்னுடைய வாழ்க்கையை தன் விருப்பத்துக்கு வாழ நினைப்பவர் விஜய். அதனால் அப்பாவுடன் சண்டை வர வீட்டை விட்டு வெளியேறி அவருக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். அப்பா அம்மாவின் 60ஆம் கல்யாணத்திற்காக அம்மா வற்புறுத்தலால் வீட்டிற்கு வருகிறார். அப்பா சரத்குமார் கேன்சரால் பாதிப்படைந்திருப்பதை விஜயிடம் மட்டும் சொல்ல அப்பாவுக்காக அவர்களது கம்பெனி நிர்வாக பொறுப்பை ஏற்கிறார் விஜய். அது பிடிக்காத அவரது அண்ணன்கள் ஸ்ரீகாந்த், ஷாம் வீட்டை விட்டு வெளியே போகிறார்கள். ஒரு பக்கம் குடும்பம் கலைய, மறுபக்கம் பிசினஸ் எதிரியான பிரகாஷ்ராஜ் பிசினஸை அழிக்க நினைக்கிறார்கள். குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான் என அந்த ஒரு குடும்பத்தை எப்படி ஒற்றுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என போராடுகிறார் விஜய். அண்ணன்களுக்கும் ஏன் அப்பாவுக்கும் கூட குடும்பம் என்றால் என்ன என்று புரிய வைக்கிறார். குடும்ப உறவுகளை பற்றிய ஒரு அழுத்தமான கதையை எடுத்துக்கொண்ட இயக்குனர் மனதில் பதியும்படி கொஞ்சம் ஆழமாக இன்னும் உணர்வு பூர்வமாக கொடுத்திருக்கலாம். அதற்கான பல சந்தர்ப்பங்கள் படத்தில் இருந்தும் நம்மை எந்த ஒரு காட்சியும் கலங்க வைக்கவில்லை என்பது படத்தில் பெரும் குறை. ஆட்டநாயகன் என படத்தில் இருக்கும் வசனத்திற்கேற்ப விஜய்க்கான மைதானமாக படம் முழுவதும் இருக்கிறது. ஆக்ஷன், சென்டிமெண்ட், காதல், காமெடி என அவருடைய வழக்கமான ஆட்டத்தை ஆடியிருக்கிறார். அவருக்காக எழுதப்பட்ட பஞ்சு வசனங்கள், அவருக்காகவே உருவாக்கப்பட்ட பாடல்கள், அதற்கான நடனம், அதிரடி, ஆக்ஷன் என எந்த இடத்திலும் அவர் குறை வைக்கவில்லை. ஆனால் விஜய் என்ற விராட் கோலியை வைத்துக் கொண்டு T20 ஆடாமல் டெஸ்ட் மேட்சில் ஆட வைத்தது போன்ற ஒரு உணர்வே படம் முழுவதும் இருக்கிறது. ஹீரோக்களுக்கு முக்கியத்துவம் உள்ள படம் என்றால் அதில் ஹீரோயின்களுக்கு வேலையில்லை என்பது இந்த படத்திலும் நிரூபணம் ஆகியிருக்கிறது. ரஞ்சிதமே பாடலை தவிர ராஷ்மிகாவுக்கு படத்தில் பெரிய வேலையே இல்லை. ராஷ்மிகாவுக்கு மேக்கப் போட்டிருக்கிறார்களா அல்லது சரியாக போடவில்லையா என்ற சந்தேகம் வருகிறது. பல காட்சிகளில் பளிச்சடை இருக்காமல் டல் அடிக்கிறார். விஜயின் 2 அண்ணன்களில் மூத்த அண்ணனாக தெலுங்கு நடிகர் ஸ்ரீகாந்த், அடுத்த அண்ணனாக ஷாம் அப்பா நிழலில் வாழ்ந்து கொண்டு அப்பாவுக்கே குகிப்பறிக்கிறார்கள். விஜயின் அப்பாவாக சரத்குமார், அம்மாவாக ஜெயசுதா. விஜய்க்கு பிறகு படத்தில் இவர்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். வில்லனாக பிரகாஷ்ராஜ், பல படங்களில் பார்த்த அதே நடிப்பு. படத்தின் முதல் பாதியில் அவ்வப்போது சிரிக்க வைக்கிறார் யோகி பாபு. தமனின் இசையில் ரஞ்சிதமே பாடல் மட்டுமே படத்தோடு ஈர்க்கிறது. மற்ற பாடல்கள் சுமார் ரகமாகவே உள்ளன. பெரும் பணக்காரர் என்பதால் சரத்குமார் வீட்டை பிரம்மாண்டமான செட்டாக உருவாக்கி இருக்கிறார்கள். படம் முழுவதும் அதே வீட்டில் அதிகம் நகர்வதால் ஒரு டிவி சீரியலை பார்க்கும் உணர்வு வருவதை தவிர்க்க முடியவில்லை. VFX காட்சிகளை இவ்வளவு சுமாராக எடுத்திருக்க வேண்டாம். வீட்டில் நடக்கும் சில காட்சிகள் கூட VFX என தெரிகிறது. அவ்வளவு பெரிய குடும்பத்தில் விருந்தினர்களுக்கு முன்பாகத்தான் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்கிறது விஜயின் குடும்பம். பணக்கார குடும்பத்தின் கதை என்பதால் சாமானிய ரசிகர்களுக்கு நெருக்கமாக படம் அமைய வாய்ப்பில்லை. ஏறக்குறைய 3 மணி நேர படம் 2 பாடல்களையும் சில காட்சிகளையும் தாராளமாக வெட்டி எறியலாம். விஜய் எப்படிப்பட்ட படங்களில் நடித்தாலும் பார்ப்போம் என்ற ரசிகர்களுக்கு மட்டும் படம் பிடிக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.